சார், டபுள் மீனிங் படங்கள் மட்டுமே இருக்க காரணம் வந்து ரெண்டு படம் தான் சார் டபுள் மீனிங். அடுத்தது ரஜினிகாந்த் வந்து ட்ரைலர் வந்து இன்னொரு ஒரு இந்த கமிங் வீக்கில் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். எப்படி ஹரஹர மகாதேவிக்கு ட்ரைலர்லேயே அடல்ட்டு அப்படின்னு சொல்லி ஏ போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி ட்ரைலர் கொடுத்தனோ, ரஜினிகாந்த் பாருங்கள் யூ போட்டு ரவுண்ட் பண்ணி ஒரு ட்ரைலர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஒரு டபுள் மீனிங் டைலாக் கூட பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஜானராக ஃபஸ்ட்டு படம் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு 10/11 தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் ஜானர், இது வரைக்கும் யாரும் ரொம்ப டச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜானர் செலக்ட் பண்ணேன். அது அடுத்தது ஒரு படமாக வந்து அமைஞ்சிருச்சு, பிளான் பண்ணலை, அமைஞ்சதுனால பண்ணது தான் வந்து இந்த படம் அடல்ட் ஹாரர் கண்டென்ட். ஸோ அடுத்தடுத்து டபுள் மீனிங் படங்கள் தான் பண்ணுவேன்றது கம்பல்சரி இல்லை, பண்ண மாட்டேன்றதும் நிச்சயம் இல்லை. ஸோ அடுத்த படங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் எல்லா ஜானரும் ட்ரை பண்ணுவேன்றது என்னோடய இஷ்டம், என்னோடய விருப்பமும் சார். கேட்கல சார். ஓகே, தகவல் சொன்னவங்க யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க சார், அப்படி ஒரு படம் வந்ததே எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து என்னென்னா, கௌதம் வந்து ஹரஹர மகாதேவிக்கு முடித்ததுக்கு அப்புறம் கௌதம்க்கு வந்து இந்திரஜித்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு படத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் வருது. ஸோ இப்படி பண்ணதுனால கௌதம்க்கு அப்படி பிராண்ட் ஆகும்னு நாங்கள் நம்பலை, அவரும் அப்படி நம்பலை. இதுக்கப்புறம் அவருக்கு சந்திரமௌலின்னு ஒரு படம் வருது, அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அவர் வந்து முத்தையா சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு, அது ஒரு ரூரல் ஆக்ஷன் ஃப்ளிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவரோட லைனாக என்னன்னு தெரில. ஸோ பிராண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து கண்டினியூஸாக அவர் அடுத்தடுத்து வரும் இந்த மாதிரி படங்கள் மட்டும் நடிச்சுக்கிட்டு இல்லை. பாசிட்டிவாக தான் சார், டெஃபினட்டாக வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது இங்கே ஒரு அடல்ட் காமெடி எடுத்தால் அது வந்து பான் மூவி அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பான் மூவி அண்ட் அடல்ட் காமெடி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே நிறைய பேருக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கும் போது வந்து நம்மளும் வந்து பாலிவுட் லெவலுக்கு வந்து மூவ் பண்ணி போவோம்னு நான் வந்து நம்புகிறேன் சார். ஏன்னா இது வந்து என்னென்னா, இன்றைக்கி நடக்கிற நிறைய விஷயங்கள் நாட்டில் நடக்கிறது எல்லாமே நம்ம மூடி மூடி பொத்தி பொத்தி வச்சுட்ருக்கறதுனால தான் சார் எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து நம்மளே கொலை பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா கொடுக்குறாங்க, கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, நாட்டை திருத்துறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, எல்லா மெசேஜும் சொல்கிறாங்க, ஆனால் நாடு திருந்துச்சா? கொலையும் கொள்ளையும் நிற்கப்பட்டுச்சா? எதுவுமே இல்லை. ஸோ இது என்டர்டெயின்மெண்ட் மீடியம் சார். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியமை வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக மட்டும் பார்த்தா போதும், இதில் மெசேஜ் சொல்லணும் இல்லை. ரொம்ப ரீசெண்டாக பார்த்தா போன வாரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் வந்துச்சு, பரத் என்னோம் நேனோன்னு சொல்லிட்டு. அதில் வந்து மகேஷ் பாபு வந்து சிஎம்மாக நடிச்சிருக்காரு. அந்த ஸ்டேட்டு தெலங்கானா ஸ்டேட்டு சிஎம்மோட ஒரு ரிலேட்டிவ் அரசியலில் சம்மந்தப்பட்டவர் அந்த படத்தை பார்த்துட்டு அவரை போய் அப்ரிஷியேட் பண்ணி அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க சார். அவங்க படத்தை படமாக மட்டுமே பார்க்குறாங்க. ஸோ ஒரு சிஎம்மோட வீட்டில் இருந்து அவர் அவரோட சன்னின்லாவோ இல்லை யாரோ ஒரு ரிலேட்டிவ் போய் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து மகேஷ் பாபு சாரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வர அளவுக்கு அவங்க வந்து ப்ராட் மைண்டடாக இருக்காங்க. இங்கே நம்ம தான் ரொம்ப நேரோ மைண்டடாக போயிட்டுருக்கோமோன்றது என்னோடய ஃபீலிங். அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் சார் இது. இருட்டு அறையில் முரட்டு குத்து, இதுக்கு என்ன விளக்கம்? நல்ல கேள்வி. ஜென்ரலாக வந்து பேய் படம்னாலே ஒரு டார்க் டோன், ஒரு இருட்டு அறை இதெல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு பேய் படம், ஒரு இருட்டறை, அதுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது. ஸோ பேய் வந்து மரநடி அடிக்கும், அதுதான் முரட்டு குத்து. இல்லை அது வந்து காம பேயா? டீசர்லேயே சொல்லிட்டேன் சார். இல்லையே இருக்குன்ட்டு சொல்லிட்டேனே. அதாவது முதல் படம் உங்களுக்கு எதனால் வசூலாச்சுங்கிற பாணியில் போகிறது தப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு 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 பேஷன் வந்துருச்சு, இவர் இந்த மாதிரி படம் தான் எடுப்பாருன்ட்டு. அதனால் இந்த படத்துக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நன்றி சார், தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் சொன்னதை ஒன்று ஆதரிக்கிறேன், எந்த விதத்தை நம்ம விலக்கி வைக்கிறோமோ அதில் ஆசை அதிகமாகும். உண்மையாக இன்னைக்கு இன்னைக்கு பத்திரிகையில் என்ன வந்துட்டுருக்கலாம், எல்லாம் புரோகிதம் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அதை ஜனங்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜனங்க விரும்புகிறதே எடுக்கிறீங்க, ஆனால் இருட்டு கடையில் நல்ல முரட்டு குத்து நல்லா குத்துங்க. நன்றி.
இப்போ வந்து என்னென்னா சார், ரெண்டு பிராண்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஒன்று ஹரஹர மாதேவிக்கு, இன்னொன்று இருட்டறையில். ரெண்டு பிராண்ட்லேயுமே வந்து ஹரஹர மாதேவிக்கியோட எண்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் பார்த்துக்கலான்னு சத்தீஷ் சொல்லியிருப்பார். இருட்டறையிலோட எண்டு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பார்ட் டூ இருக்குன்னு தெரியும். அப்பப்போ பண்ணுவோமே சார், இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க வேணாம்ல. சார், இது வந்து பேயோட கண்டென்ட் என்னன்றதை சொன்னேன். பேய் அடிக்கிறது, பேய் பேய் படம் அப்படின்றது தான் பேஸ் லைன். ஸோ ஒரு பேய் படத்துக்குள்ள லவ்வர்ஸ் இருக்கக்கூடாதா? ஒரு பேய் படத்துக்குள்ள ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கக்கூடாதா? அதெல்லாம் வரலாமே சார். இப்போ நாட்டில் கற்பழிப்பு சின்ன குழந்தை கூட விட்டு வைக்கிறது இல்லை, ரொம்ப அதிகமாகிட்டு. இந்த படம் பார்த்தா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பாதிப்பு வந்தால் நீங்களும் கவதம் காக்கிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவீங்களா சார்? நல்ல கேள்வி சார். இந்த மாதிரி படம் வந்தால் கற்பழிப்பு இதெல்லாம் சும்மா விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இந்த படத்தில் அதுக்கு அழகாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன் சார். சொந்த கையில் சொர்க்கம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். வெளியில் போய் எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல சார். அவங்கவுங்களுக்கு கை இருக்கு, அவ்வளோதாங்க. அந்த பழக்கம் இருந்ததுன்னா யாரும் எதுவும் போய் சீண்ட மாட்டாங்க. முடியும் போது எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணோம், ஐயோ படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் இருந்தது. ஸோ டயர்டாக எல்லாம் முடிக்கல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் சீன் சொன்னார். எல்லாரும் ஒரு குரூப்பாக அசெம்பிள் பண்ணுவார், அண்ட் எல்லாரும் உட்காந்து இன்றைக்கி என்ன சீன் பண்ண போகிறோன்னு ஒன்று ஒன்றா அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோன்னே ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு இன்புட் கொடுப்போம். அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா சிரிச்சு சிரிச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது டப் டப் டப்னு முடிச்சிருவோம். ஸோ நல்ல பிளான்டாக தான் எல்லாமே போச்சு. தேங்க்யூ. லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னி, என்னன்னு புரியல எனக்கு, எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் சொல்லுங்க, விளக்கமாக சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம ஜானர்ஸ் பேசிக்லி இது டிஃப்ரெண்டான ஜானர் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால வென் திஸ் பிக்சர் வில் பி அக்செப்டட், ஐ திங்க் மோர் பிக்சர்ஸ் லைக் திஸ் வில் கம் இன் டு தி இண்டஸ்ட்ரி. அண்ட் வித் திஸ் ஐ வுட் சே தட் நம்மளோட ஸ்டிக்மா அட்டாச்ட் இருக்குல்ல, தட் இந்த மாதிரி படம் தான் பண்ணோம், இந்த மாதிரி படம் தான் அக்செப்ட் பண்ணுவோம், அது தாண்டி வரணும். அப்போ தான் மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் தி சினிமா வில் க்ரோ. இந்த மாதிரி படம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லதா மக்களுக்கு நல்லதா? ஆக்சுவலி ஆஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன். நீங்கள் இப்போ இது இஃப் யூ டேக் இட் ஆஸ் அ என்டர்டெயின்மெண்ட் யூ லைக் இட், இஃப் யூ டோன்ட் டேக் இட் தென் ஐ கான்ட் ஹெல்ப் இட். இல்லை, இந்த பாட்டில் உள்ள வரிகளோட அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடிச்சிங்களா? மூமெண்ட்ஸ்லாம் என்ன மூமெண்ட்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக தெரியும் உங்களுக்கு? ஆ எஸ். சரி, நம்ம நன்றி. அந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த யங் டைரக்டர்ஸ்க்கு வந்து உடனே பெரிய நடிகர்கள் கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் படங்களை பார்த்துட்டு யாராவது பெரிய நடிகர்கள் வந்து நம்ம ஒரு படம் பண்ணுவோம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடல்ட் காமெடி மட்டும் யோசிக்காமல் ஒரு நார்மல் படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹீரோஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜானருக்கு வந்து இன்னும் அப்படி யாரும் சொல்லலை. ஏன், நானும் கௌதமும் சேர்ந்து ஒரு நார்மல் படம், நீங்களாம் வந்து தப்பாக நினைக்காத மாதிரி ஒரு படம் பண்ணலாமே. கௌதம் சார், மூணாவது தலைமுறையாக நடிக்க வரீங்க. உங்கள் தாத்தா அந்த மாதிரி படம் நடிச்சதில்லை, உங்கள் அப்பா நடிச்சதில்லை, நீங்கள் நடிக்கீங்க. உங்கள் வீட்டிலலாம் அதை பற்றி என்ன சொல்லுவாங்க? உங்கள் அப்பாட்ட அந்த சப்ஜெக்ட்லாம் அப்பா வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறாரு என்கிட்ட. ஸோ இது என்னென்னா, இது வந்து ஒரு நியூ ஏஜ் நியூ டைம், டைம் மாற மாற இண்டஸ்ட்ரியும் மாறி தான் ஆகணும். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு யூத் ஓரியன்ட் படம் தான். ஸோ யூத்துக்கெலாம் அட்ராக்ட் பண்ண தான் நம்ம இந்த படமே பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா தேட்டருக்கு வந்து நல்லா சிரிச்சுட்டு போகணும். ஸோ இது இது இட்ஸ் எ வேர்ல்டு வைட் ஜானர். யாஷிகா அவங்க மீடியாவில் சொல்லும்போது சொன்னாங்க, இது வந்து ஒரு ஒரு அக்செப்டட் ஜானர் வேர்ல்டு வைட். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒன்றும் மறைச்சி மறைச்சி பேசிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஓப்பனாக பேசினாலே பிரச்சனைலாம் ஓவர்னு நினைக்கிறேன். இந்த பப்ளிக்கில் போனீங்கன்னா அந்த படம் அந்த படம் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இமேஜின்னு ஒன்று இருக்குல்ல, இமேஜின் ஒன்று இருக்குங்க. ஆனால் அது வந்து மாறிட்டே வரும். நம்ம வந்து ஒரு ஒரு ஹீரோ இஸ் ஒன்லி அஸ் குட் அஸ் இஸ் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒரு ஒரு படம் பண்ண பண்ண இமேஜ் மாறிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம கவலைப்பட்டு பண்ணவே கூடாது. நம்ம வந்து நம்ம நம்ம தொழிலுக்கு கரெக்டாக இருக்குமா, அது போதும் நமக்கு. சரி, இன்வால்வ் ஆகிட்டு திட்டிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல, அவ்வளோதான். நன்றி சார்.